வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நாம் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியாக காஜு கத்திரி செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதன் செய்முறை அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ காஜு கத்திரி செய்கிறதுக்கு நான் 1/2 kg கேஷ்நட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து பாதி பாதியாக மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நான் ஃபைனாக அரையும். நல்லா இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ சுகர் சிரப்பு செய்கிறதுக்கு 250 ml கப்புக்கு 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இதிலே 1/4 கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிரப்பு செய்கிறதுக்கு வந்து கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நமக்கு சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம இந்த மிக்ஸை சேர்த்துடலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கட்டிலாம் விழாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது 100 ml கப்புக்கு 1 கப் பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து குங்குமப்பூ, ஏலக்காய், பாதாம் மிக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதே வந்து நீங்கள் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் இது மாதிரி மிக்ஸ் இருந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா திரண்டு வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்படி எடுத்து உருட்டோம்னா உருட்டுறதுக்கு இப்படியே நல்லா வரும், பால் மாதிரி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் நெய் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சுருக்கோம். ஆற வச்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஒரு டோ மாதிரி இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இதை கூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது மாதிரி இது பட்டர் ஷீட்டில் கையாலேயே ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த உருளையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம், ஒட்டாத இருக்கும். நல்லா ஃபுல்லாக 4 பக்கம் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமும் லெவல் பண்ணிக்கணும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிட்டால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இதை ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த சில்வர் லேஸ் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்து செய்யலாம். இப்போ இதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு, எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.
டெலிஷியஸான இந்த காஜு கத்திலி ரெசிபியை ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நாம் இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், அருமையாக வரும். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.